சக்தி யோகத்தில் புதன் குரு சுக்கிரன் போன்ற இயற்கை சுபர்கள் இவங்க வந்து நார்மலாகவே ஒரு சுபர். புதன் குரு சுக்கிரன் வந்து நார்மலாக நம்ம எந்த ஜாதகத்திலானாலும் சுபகிரகங்கள். இந்த சுபகிரகங்கள் பாப கிரகங்களோட இந்த சுபகிரகங்கள் பாப கிரகங்கள். இதில் பார்த்தீங்கன்னா சூரியனே பாப கிரகங்களாகவும் மாறிடுவார். இப்போ சூரியன் சுக்கிரன் இருந்தாலும் ஒரு கலசுர தோஷத்தை உண்டு பண்ணிடுவார். சூரியன் குரு இருந்தாலும் கலசுர தோஷம், சுக்கிரன் இருந்தாலும் கலசுர தோஷம். அப்போது பாப கிரகங்கள் என்னங்க? இந்த இடத்துல இந்த மூன்று சுப கிரகங்களை தவிர மற்ற எல்லாமே பாப கிரகங்கள். இதில் எதுக்கு? இந்த சக்கரவர்த்தி யோகத்துக்கு. அப்போது மற்ற கிரகங்களோட சேராமல், மற்ற கிரகங்களோடையே சேராமல் இந்த மூன்று கிரகங்கள் உச்சம் ஆட்சி பெற வேண்டும். உச்சம் ஆட்சி பெற வேண்டும். சக்கரவர்த்தி யோகத்தை பெறுவதற்கு எத்தனை விஷயம் இருக்கு பாருங்க. புதன் குரு சுக்கிரன் இவங்க மூன்று பேரும் பாப கிரகங்களான சூரியனுடையும் சேரக்கூடாது. சந்திரன் இங்க பாப கிரகங்களை அதுக்கு கொண்டு வந்துடும். சனி ராகு கேது இவங்களோட இந்த மூன்று கிரகங்கள் சேராமல் இருந்து அதில் இவங்க உச்சமோ ஆட்சியோ ஏதாவது ஒரு கிரகங்கள் பெற்றா கூட இந்த யோகத்தை நீங்கள் பெற முடியும். புரியுதுங்களா? அப்போ இந்த மூன்று கிரகங்களுமே உச்சம் ஆட்சி பெறணுமான்னு கேட்டால் கிடையாது. இதில் இவங்க பாவிகளோடு சேராமல் ஏதாவது ஒரு கிரகம் உச்சம் ஆட்சி பெற்று வலிமையோடு இருந்தால் இந்த சக்கரவர்த்தி யோகத்தை பெற முடியும். புரியுதுங்களா? இப்போ இந்த யோகத்தில் பிறந்தவங்க என்ன மாதிரியான ஒரு வேலையில் இருப்பாங்க, எப்படி இருப்பாங்க? அவங்க தான் மந்திரி, மந்திரி அரசன் சட்டமன்ற உறுப்பினர். கட்சியில் இருப்பாங்க, மந்திரியா இருப்பாங்க, அரசனா இருக்கலாம். எப்படியான ஒரு ஆதிக்கம் பெறக்கூடிய வலிமை இருக்கோ அத்தனையிலையும் இந்த சக்கரவர்த்தி யோகத்துக்குடையவங்க கண்டிப்பாகவே இருப்பார்கள். அப்போ அவர்கள் இருக்கக்கூடிய ஜாதகத்தில் நீங்கள் வாங்கி சோதிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அமைப்பு அவங்களுக்கு இருக்கும். சரி, இப்போ இந்த அமைப்புடைய இந்த யோகத்தில் இருக்கக்கூடியவங்க எந்த சாமியை வழிபடலானா குலதெய்வம். கண்டிப்பா இவங்க குலதெய்வத்தை வழிபட்டால் வம்ச விருத்தியா இது அத்தனையுமே அவங்கள் சார்ந்த வாரிசுகள் அனுபவிக்க முடியும். சரிங்களா?